அழகப்பரின் தீர்த்த தரிசனம் குறித்து மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வான்துறை வழங்க இருப்பவரும் இயக்குனர் தான். இவர் ஒரு திரைப்பட இயக்குனர். திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு, நூல் என்பது புதையல். எனவே என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளுக்காக ஒரு புதையலை விட்டுச் செல்ல துணிந்தேன் என்று கூறி பாமர இலக்கியம் என்னும் நூல் படைத்த பண்பாளர் தேனி மாவட்ட மக்கள் தம் வாழ்வியலை தம் எழுத்தின் வழி எடுத்துரைத்து ஆவணமாக்கிய ஐயா கஸ்தூரி ராஜா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நல்ல வேளை, அவர் ஐயா நவிச்சுவை பேச்சுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். என்ன அதுக்கப்புறம் எது பேசினாலும் எடுபடாது. எத்தனையோ திசை இருக்க, எத்திசையிலும் சிதறி விழாமல் இத்தமிழ் திசையிலே என்னை விதைத்த என் தாயை வணங்குகிறேன். என் உடலிலே சுத்த தமிழ் இரத்தத்தை வீரியமாக செலுத்திய என் தந்தையை வணங்குகிறேன். என் ஆசான்களை வணங்குகிறேன். இந்த வள்ளல் அழகப்ப செட்டியார் பல்கலைக்கழகத்தின் அத்தனை நிர்வாக இயக்குநர்களையும் வணங்குகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வணக்கம். நான் இங்கே வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் சொன்னாங்க, நீங்கள் வள்ளலை பற்றி ஏதாவது பேசணும், வள்ளலை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன பேச போகிறோம். பொதுவாக அவங்க சொன்ன மாதிரி சினிமாக்காரங்களுக்கு கொஞ்சம் பேச்சு ஆற்றல் கொஞ்சம் கம்மி, அறிவாற்றலே கம்மி. அது அப்புறம் என்ன வெறும் கற்பனையில் வர்ற விஷயம். என்ன பேச போகிறோம் அப்போ? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தேன். பக்கத்தில் போய் அவர் இங்கே தான் இருந்தார். பக்கத்தில் நிறைய நேரம் பேசினேன் இப்போ அவர் கூட. அங்கே தான் பல விஷயங்கள் புரிஞ்சது. என்ன பேசணும், என்ன சொல்லணும், சொல்கிறது தான், பேசுறதெல்லாம் இல்லைங்க. இலக்கணம் இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாமரன் பேசுறது அவ்வளோ இதுவாக இருக்காது. அவர் முகத்தில் அவருடைய கண்கள் குத்தி கிளறியது. நேர் கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை, இது ரெண்டும் எல்லா பிக்சர்லையும் பார்த்தேன் நான். அதை பார்க்கும்போது நான் எதையும் செய்வேன், நான் இதையும் செய்வேன், இன்னும் எதையும் செய்வேன், எனக்கு நிகர் எவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் என்னை ஈர்த்துதது. நல்ல வேலை அங்கே கூட்டிகிட்டு போனவருக்கு ரொம்ப நன்றி. அது நிறையா இங்கே தான் இருக்குது, உங்கள் கூட தான் வாழ்ந்துகிட்ருக்கு. காரைக்குடி கிறித்தவர்களுக்கு ரோம் நகரை போல, இஸ்லாமியர்களுக்கு மெக்காவை போல, இந்தியாவிற்கு புனித நகரம் காரைக்குடி. தமிழும் சிவமும் இசையும் பாட்டும் சீரும் சிறப்பும் சீர் கொடுக்குறதுன்னா என்னென்னு நான் இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன். உணவும் சுவையும் அந்த தலவாடையில் அப்படி போட்டாங்கன்னா சத்தியமாக எவனும் சாப்பிட முடியாது. ரெண்டாவது நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்டா உடனே அடுத்தது வைப்பாங்க, அதில் அதையும் சாப்பிடணும். சாப்பிட்டே கொடுமைப்படுத்தின ஊர் காரைக்குடி. நீங்கள் நிஜமாக சொல்லுங்கள், இந்த பழைய மண் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் மண் வெட்டி வெட்டுனா மண் வெட்டி வளையும், கடப்பாறையால் வெட்டுனா கடப்பாறை வளையும். இந்த காரைக்குடி மண்ணில் ஒரு விதையை விதைச்சிட்டா அது சாதனை, அந்த விதை முளைச்சிட்டா அதனுடைய பெரிய சாதனை, அது ஒரு செடியாக வளர்ந்துட்டா ரொம்ப பெரிய சாதனை, ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்ந்துட்டால் அது இன்னும் பெரிய சாதனை.
இந்த மாதிரி ஒரு ஊரில் உலகத்தரம் வாய்ந்த சென்னையில் இருக்கிற சத்தியம் தியேட்டர் மாதிரி இருக்கு இந்த இடம். இதுபோல கல்வி நிறுவனங்களையும் அமைத்து ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னா இது சாதாரணமாக நடக்கிற விஷயமே கிடையாது. இன்றைக்கி பூரா நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி கல்லூரிகள் இருக்குது, வெள்ளை வேட்டி கட்டினவங்க பூரா கல்லூரிகள் தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான ரேஸ் மாதிரி அந்த மாதிரி வியாபாரத்திற்காக வச்சுருக்காங்க. ஆனால் இது பிள்ளைகளை உருவாக்குவதற்காக. எப்படி உருவாக்கணும் பிள்ளைகளை? இந்த இடத்துல வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஒரு முக்கியமான கோரிக்கை இங்கே வைக்கணும். நான் ஒருவேளை மறந்துடுவேன், ரொம்ப ஞாபகம் வருது இப்போல்லாம் வருது. முடியும் போது நீங்கள் யாராவது ஏதோ கோரிக்கைன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. காமராஜர் அவர்களையும் கல்வின்னா ஞாபகத்துக்கு வர்றது கரும வீரர் காமராஜ், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த வரிசையில் வள்ளல் அழகப்ப செட்டியார். காமராஜருக்கும் அழகப்ப செட்டியார் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. காமராஜர் ராஜாஜி அவங்கள் முதலமைச்சராக வந்த உடனே அரசுக்கிட்ட நிதி இல்லைன்னு 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். சரிதானுங்க, 6000 பள்ளிக்கூடங்கள், 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க அரசாங்கத்தில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்து காமராஜ் முதலமைச்சர் வர்றார், அப்போவும் அரசாங்கத்தில் பணம் இல்லை தான். 12000 முதல் 14000 பள்ளிகளை திறந்தார். படித்தவன் பள்ளிக்கூடத்தை மூடுனா, படிக்காதவர் பள்ளிக்கூடத்தை திறந்தார். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தை திறந்தும் பிள்ளைங்க வரல படிக்கிறதுக்கு. என்னடா என்ன பண்ணணும்? மந்திரி சபையை கூப்பிட்றாரு, அதிகாரிகளை கூப்பிட்றாரு, அறிஞர்களை கூப்பிட்றாரு, கல்வி நிறுவனங்களை கூப்பிட்றாரு, ஏன் பிள்ளைங்க வரல? இப்போ இவர் காரில் போயிட்டுருக்கார், ஒரு இடத்துல ரெண்டு மூணு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டுருக்கான். தம்பி இங்கே வா, ஏன் நீ ஸ்கூலுக்கு போகலை, படிக்க போகலை? அவனுக்கு தெரியாது இவர் முதலமைச்சர். அவர் பார்த்தா முதலமைச்சர் மாதிரி இருக்க மாட்டார். அப்போ அவன் சொல்கிறான், சாப்பாடு நீயா கொடுப்ப? அவன் கேட்குறான், சாப்பாடு? ஆமாம். அப்போ சாப்பாடு கொடுத்தா நீ படிக்க போவியா? கொடு, போகிறோம். உடனே நேத்து சுந்தரவடிவேலு நினைக்கிறேன், அப்போ அவர் கூட இருந்தவர், அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, அல்லையா நிதி இல்லையா? அது போட முடியாது, ஒரு ஆளுக்கு 1 ரூபாய் என்னமோ வருது அந்த காலத்தில் அப்படின்னு. நான் பிச்சை எடுக்கிறேன், நான் பிச்சை எடுத்து என் பிள்ளைகளுக்கு சோறு போடுகிறேன் அப்படின்னு மதிய உணவு திட்டத்தை கொடுத்தார். ஆனால் இங்கே வந்து தான் நான் கேள்விப்பட்டேன், கல்லூரி மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுத்தவர் வள்ளல் அழகப்ப செட்டியார். காமராஜரை முந்திக் கொண்டார் வள்ளல் அழகப்ப செட்டியார். ஒருவேளை இவர் பண்ணதை பார்த்து கூட அவருக்கு ஐடியா வந்ததோ என்னமோ சொல்ல முடியாது, வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது பெருந்தன்மை, ஈகை, ஈதல் அப்படிங்கிற ஒரு காதல் யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. பணம் எல்லார்கிட்டையும் இருக்கு. முன்ன சொன்னதான், இப்போ நம்ம கதர் வேட்டி வெள்ளை வேட்டி கட்டினவங்க கிட்ட எல்லாம் நிறைய ஊடகங்களில் செய்திகள் வருது, அத்தனை கோடி பிடிச்சான், இத்தனை கோடி பிடிச்சான், பிடிச்சது இத்தனை உண்டு, இருக்கிறது எவ்வளவோ. பேசாமல் அரசாங்கத்தில் அச்சடிக்கிற பணத்தை அவங்க வீட்டுக்கே கொண்டுட்டு போயிடுவாங்களோ என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு யோசனை எதுக்காக வள்ளலுக்கு தோணுச்சுன்னு தெரியல. தன் பிள்ளைகளை எப்படி உருவாக்கியிருக்காரு? இந்த காரைக்குடி ஒரு ஊர் மாதிரி இருக்கு, வெனிஸ் நகரம் மாதிரி இருக்குங்க அந்த ஊர். காமராஜர் பிள்ளைகள் படிக்க வேண்டும்னு மட்டும்தான் சொன்னார். என் பிள்ளைகள் எப்படி படிக்க வேண்டும் என்று நிர்மாணித்தவர் வள்ளல் அழகப்ப செட்டியார். என்னவாக ஆக வேண்டும்? அப்போ கூட கஷ்டப்பட்டு பிள்ளை படிக்க வச்சுருவான்,
அவன் என்னவோ ஆகணும்னு தீர்மானிக்கிறது வாத்தியார். அவர் தான் வழி நடத்துகிறார். முதல் வகுப்பிலே ஆரம்பித்தார். ஒரு பட்டதாரியாகத்தான் அவன் வெளியே போகணும், வெளியே போகணுன்னு அவன் சம்பாதிக்கணும், இல்லைன்னா இன்னும் சாதிக்கணும். நான் இங்கே வந்தோடனே கேட்டேன், எவ்வளோ பேருங்க படிக்கிறாங்க? சிம்பிளாக சொன்னாங்க, ஒரு 15,000 பட்டதாரிகள் வருஷத்துக்கு வெளியில் போவாங்க. ஏம்மா 15,000 பேர் பட்டதாரிகள் இங்கேருந்து ஊரை பார்த்தா 15,000 பேர் இருப்பாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. 15,000 பட்டதாரிகள் மொத்தம் இது வரைக்கும் 30,00,000 பட்டதாரிகள் உலகெங்கும் பறந்து கிடக்கிறார்கள். வள்ளல் அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து அவையெல்லாம் எங்கே விதைக்கப்பட்ட விதைகள் அங்கே போய் பலன் கொடுத்து கொண்டிருக்கின்றன. எதுக்குமே அவர் தயங்கினார்னு எந்த சரித்திரத்திலையும் இல்லை. அவர் அங்கே நிற்கிற பார்வை பற்றி இப்படி, அவர் நிற்கிற விமானம் கூட இப்படி நிற்குது. விமானம் வச்சிருந்திருக்காரு, 3 விமானம் வச்சிருந்திருக்காரு. இப்படி இப்படி நிற்கும் விமானம், இப்படி தானே நிற்கும். அந்த விமானம் இப்படி நிற்குது. ஒருவேளை ஃபோட்டோகிராஃபர் அப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நம்ம தெரியல. அவருடைய பார்வை போல் மேல் நோக்கி, நான் இப்படித்தான். 42 வயசில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. 48 வயசில் இவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார் இந்தியா என்ன ஆயிருக்கும்? இந்த இடத்துல தான் நான் கடவுளை நிந்திக்கிறேன். வெள்ளக்காரனோட போராடி போராடி அடி வாங்கி மிதி வாங்கி சத்தியாகிரகம் பண்ணி இந்தியா முழுவதும் நடந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. அவருக்கு துப்பாக்கி குண்டு கொடுத்து எடுத்துக்கிட்டான் கடவுள். கடவுள் கடவுளை நிந்திக்காமல் என்ன பண்ண முடியும்? காமராஜர் இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 10-20 வருஷம் இருந்திருக்கலாம். அப்துல் கலாம் இப்படி மேடையில் பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பறந்துட்டார். எவ்வளவு பேரை சொல்கிறது அந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடாதவங்களாம் இனி கோட்டையில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு அங்கே எங்கே ஆட்சியில் இருந்துட்டுருக்காங்க. உலகை திருத்துறவங்களை எடுத்துக்கிட்டு, திருத்தாதவங்களுக்கு அப்புறம் உழவு விட்டு கொசுக்களை உழவு உழவு விட்ட மாதிரி விட்டு நாட்டில் வைரஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்தில் சொல்கிறேன், மக்களால் மதிக்கப்படுகிற எவனுக்குமே மரணம் இல்லை. இங்கே வெளியே சுற்றி கொண்டிருக்கும் காற்றிலே வள்ளல் அழகப்பரின் மூச்சு காற்று உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களோடு அழகப்பர் அமர்ந்திருக்கிறார். கல்வி நிறுவனங்களிலே யூனிவர்சிட்டியில் அவருடைய ஆத்மா நடந்துக்கிட்டே இருக்கு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு, பழகிக்கிட்டு இருக்கு. இன்னும் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுதான் நிகழும். அழகப்பருக்கு மரணம் இல்லை. அழகப்பர் நம்மோடு வாழ்வார். நான் கூட அவரோட பேசிக்கிட்டே தான் ஊருக்கு போகிறேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரியல. 3 பிறவி எடுத்திருக்கிறேன். 3வது பிறவியில் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். முதல் பிறவி என் பெற்றோர் கொடுத்தது. 2வது பிறவி என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்தின் மூலமாக திரு ராஜகிரண் கொடுத்தது. 3வது பிறவி பாமர இலக்கியம் அப்படிங்கிற என்னுடைய நூல் கொடுத்தது. இந்த 3வது பிறவியில் தான் இங்கே நான் நிற்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த இன்விடேஷனை பார்த்து என் பேர் அதில் போடலை. அவங்க முன்னாடியே கூப்பிட்ருந்தான் நான் வந்திருப்பேன். ஏன் பேரை போட விட்டாங்கன்னு தெரியல. ஓகே, எனக்கு பேர் உங்ககிட்ட இருக்க. அவர் என் மகன் தனுஷ். நீங்கள் அவரை பற்றி சொல்லலாம் கோச்சுக்குவீங்க. அவரை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். 1ஆம் கிளாஸில் சேர்க்கணும், எல்கேஜியில். அப்போது அவங்க மேடம், உன் பேர் என்னப்பா? ரொம்ப நேரம் இப்படி இப்படி பார்க்குறாரு.
ஏன் பேரெல்லாம் கேட்குறாங்க, படிக்கத்தானே வந்திருக்கோம். அவருடைய நோக்கம் அது. தேவையில்லாத வார்த்தைகள் நேரத்தை செலவு பண்ணுறீங்களே, பேர் என்னன்னு கேட்குறது ஒரு இன்டர்வியூவா அப்படிங்கிற அவருடைய நோக்கம். என் பேர் வெங்கடேஷ் பிரபு, உங்கள் அப்பா பேர், பின்னால் கையை கட்டிக்கிட்டார். அப்படி ஒரு சண்டியர் மாதிரி நின்றுட்டார் அவர். கொஞ்சம் அந்த காலத்தில் சண்டியர் தான் அவர். நின்றுக்கிட்டு அப்பா உங்கள் அப்பா பேர் சொல்லுப்பா, திருப்பி சொல்லவில்லை. அந்த அம்மா அப்படி முறைக்கிறான், கல் இருந்தால் எரிஞ்சிருப்பான் போல் இருக்கு. உங்கள் அப்பா நான் சொல்கிறேன், டே அப்பா பேர் கேட்குறாங்க, சொல்கிறா சொல்லுப்பா. பல பேர் வற்புறுத்தியாச்சும் அவர் சொல்லவே இல்லை. நான் தானே படிக்க போகிறேங்க, எங்கள் அப்பா பேர் எதுக்கு சொல்லணும்? அதுதான் அவர் கேட்ட கேள்வி. துணிவு, அது மாதிரி அவர் படம் பண்ணி வளர்ந்ததுக்கப்புறமும் எந்த முடிவுமே யாரையும் கேட்டு எடுக்க மாட்டார். அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரு கலப்படம் இல்லாத நோக்கம், கலப்படம் இல்லாத பார்வை, நேர்மையான நோக்கு, உயர்வு மட்டுமே நோக்கம். இதுதான் அழகப செட்டியாரை பார்த்து தான் அவர் ஃபாலோ பண்ணியாரு எனக்கு தெரியல. அவரும் அப்படித்தான், செல்வராகவனும் அப்படித்தான். எல்லோருக்குமே, இங்கே இருக்கிற எல்லோருக்குமே அருமையான பாக்கியம் என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த புனித மண்டல நீங்கள்லாம் இருக்கிறீங்க. இந்த பாக்கியமெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள்லாம் கல்லூரியில் படித்த காலங்களில் இப்படி ஒரு மோல்டு பண்ணுற கல்லூரி இல்லை. எங்கள் அப்பா மாடு மேய்க்க போய் சொல்லுவார் காலேஜுக்கு போகலன்னா, ஐயோ வெயிலில் மாடு மேய்க்கணுமே அப்படின்னுட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் கல்லூரிக்கு போவோம். அப்படி போனது தான் உங்களுக்கெல்லாம் அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் அதை நீங்கள்லாம் பயன்படுத்தி இன்னும் பழக வள்ளல் அழகப்ப செட்டியார்கள் இந்த இடத்துல உருவாகணும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை அவரே உருவாக்கி வச்சுருக்காரு. நான் ஒரு கோரிக்கை இருக்கணும்னு சொன்ன இல்லையா, இங்கே இந்த வள்ளல் அழகப்ப செட்டியாரின் பல்கலைக்கழகத்தில் மூளை மண்டலமாகவும் நரம்பு மண்டலமாகவும் செயல்படக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் இங்கே இருக்காங்க. அந்த பாமர இலக்கியம்ங்கிற புத்தகம் எழுதுனதும் அதுக்காகத்தான் நான் எழுதினேன். இப்போ கூட கொஞ்ச நேரம் அங்கே இருக்கும்போது பார்த்தேன், கொஞ்சம் பையன் அப்படி எழுந்து வெளியில் போனாங்க, கிடுகிடுன்னு போனோம். அதில் ஒரு பையன் அப்படி இருந்து ஸ்டைலாக அப்படி இருந்து திரும்பி நம்மளை பார்த்துட்டு போனான். வயசு 22 இருக்கலாம், 23 இருக்கலாம். பெண்கள் அங்கேருந்து கொஞ்சம் பேர் போனாங்க வந்தாங்க, அதே வயசு தான் இருக்கலாம். அலைபேசி காதில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் பேர் அப்படி போனாங்க, அதே சின்ன வயசு தான். இன்றைக்கி நம்ம மூணு தலைமுறைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மூன்று தலைமுறைகள் ஒன்றா கூட்டு சேர்ந்து சேர முடியாமல், பிரியவும் முடியாமல் காத்தா உலாவிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய தலைமுறை, எனக்கு முந்தைய தலைமுறை, அது கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு தலைமுறை, நான், என் மனைவி, மற்றவங்க, எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளோட தலைமுறை, அதாவது உங்கள் தலைமுறை. உங்களுக்கு அப்புறம் இருக்க தலைமுறையை கணக்கில் எடுக்க முடியாது, அது வேறு. அதுக்கப்புறம் மிஷினாக தான் இருக்கும், பிள்ளைங்களாக இருக்காது. மிஷினாக தான் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளைங்க சாப்பிடலன்னு இந்த மொபைல் பாரு, சாப்பிடு. மொபைலில் குழந்தை பார்க்குற மாதிரியாக வருது இன்றைக்கி. மொபைல்லையே காதலிச்சு, மொபைல்லையே கல்யாணம் பண்ணி, மொபைல்லையே குழந்தையும் பெற்றுடலாம். அவ்வளோ வசதிகள் இன்றைக்கி, அவ்வளவு சூட்சுமங்களை இளைஞர்கள் பார்க்கக்கூடியதை வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறான். அதை நம்ம கேட்காமல, எனக்குலாம் மொபைலில் ஃபோன் பேசுகிறத ஒரு இதுவும் தெரியாது. அப்படி திருப்பினா டக்குன்னு வந்து நிற்கிது, ஆஹா நல்லா இருக்கே, நம்மளே கொஞ்சம் பார்க்க வைக்கிது. இந்த பழக்கத்தை ரெண்டாவது, இதையெல்லாம் கூட நான் சொல்லலை, தமிழை சேதாரப்படுத்தி சிதைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு வெகு வேகமாக ஜெட்டு வேகத்தில் இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்க வைரஸ் மாதிரி. தமிழ் இனி இருக்காதோ, 10 வருஷமா, 5 வருஷமா, 1 வருஷமா அப்படிங்கிற மாதிரி பயம் வருது. எஸ்எம்எஸ் வருது, நான் ஆஃபீஸ் வரலை, NANOFFICE வரலை, வரலைன்னு போட வரல, வரலை
VARLA வரலை. இது ஒருத்தர் மட்டும் அனுப்பலை. இப்போது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அதுதான் தெரியும். ஏன் அதை தமிழ் அடித்த என்ன? அது தமிழ், அதே இதில் தமிழும் வருது. அதுக்கு கீழே தமிழ் ஆப்பம் கொடுத்துருக்கான். இப்படியே போனால் இது பல்கலைக்கழகங்களின் வேலை, ஆசிரியர்களின் கடமை. நீங்கள் தான் அதை உணர்த்தணும். ஏன் நீ தமிழ் எங்கே உன் மொபைலில் காமி, அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிற. தமிழ் இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டில் வாழ முடியும்? முடியாதுங்க. உலகத்திலேயே சிறந்த நாடு இந்தியா. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேயே சிறந்த பூமி இந்த நம்ம தென் பூமி. இதை எப்படி சிதைக்கிறதுன்னு போராட்டத்தோடு இருக்கிறீங்களே. What you are eating, what you are watching, what are you doing? சத்தியமாக எங்களுக்கு புரியலை பேரண்ட்ஸுக்கு. நீ ஸ்கூலுக்கு தான் போறியா, படிக்கத்தான் போறியா, மார்க் வாங்கத்தான் போறியா, உத்தியோகத்துக்கு தான் போறவையா, உருப்பிடுவியா? தெரியாது. ஆசிரியர்களுக்கு அதை விட குழப்பம். ஆசிரியர் ஏய் எந்திரா, என்ன சார், என்ன என்ன மிரட்டுறீங்க? அதெல்லாம் சரி, நீ படித்தா படி, படிக்காட்டு போ. இல்லாட்டி அவங்க மேலே ஈவிடிசிங்க, இல்லாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. இருக்காங்க குற்றவாளிகள், இருக்கு, அது வேறு. இருந்தாலும் ஜென்ரலி ஆசிரியர் அங்கே வர்றார், அடுத்த தெருவு அவர் வர்றாருன்னா மாணவர்கள் அடுத்த தெருவில் பயந்து போயிடுவான். அவர் காதை பிடிச்சி திருக்குவார், இங்கே என்ன பண்ணுறோம் நீ இந்நேரத்தில் வீட்டில் இல்லாமல், புத்தகத்தை வச்சு படிக்க வேண்டியது தானே, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைடா. அது ஒரு காலம். இன்னும் இப்போ இருக்கிற காலம் மாணவன் அங்கே வரான்னா ஆசிரியர் அடுத்த தெருவில் போயிடுறார். இது என்னடா, இது இவங்கிட்ட போய் முடிச்சுக்கிட்டு இவன் என்னத்தையும், அதுக்கு என்ன கிளாஸுக்கு வருவியா இன்றைக்கி அப்படிம்பா, இல்லைப்பா நான் ஒன்றும் லீவ் போட்டுறட்டா, அப்படி இருக்குது இன்றைக்கி மாணவர்களுடைய பக்குவம். நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நான் ரொம்ப ஒரு 100 வீடு மட்டும் இருக்கிற புழுதி கிராமங்க, அடையாளமே இந்தியா வரைபடத்தில் அந்த கிராமம் இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு அடையாளம் தெரியாத ஊரில் பிறந்தேன். சென்னைக்கு வந்தோம், சினிமா டைரக்டர் ஆனோம், பிள்ளைங்கள்லாம் பெருசு பெருசாக ஆனாங்க. நான் உலகம் பாராட்டும் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மேடையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட அறிவில் உயர்ந்தவங்க, சிறந்தவங்க, நிறைய படித்தவங்க. நம்ம பேசுனதெல்லாம் சத்தியமாக என்ன எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோதான் என்னுடைய அறிவு. இதற்கெல்லாம் காரணம் ஆசிரியர். சிவலட்சுமின்னு ஒரு டீச்சர், 1 கிளாஸ், அது கற்காலம் மாதிரி, வாத்தியார்னா பூச்சாண்டின்னு சொல்கிற காலம் அது. அப்போ டே ஸ்கூலுக்கு வாங்கடா, ஸ்கூலுக்கு வாங்கடா, ஸ்கூலுக்கு வாங்கடா, ஸ்கூலுக்கு வாங்கடான்னு தெருமா உங்கள் பிள்ளைய அனுப்புங்கம்மா, வீட்டுக்குள்ளே ஒழிச்சு விட்டு அந்தம்மா அனுப்பாது. அவங்களோட போராடி மல்லு கட்டி அவங்களுக்கு மோர் கடைஞ்சி கொடுத்து காய்கறி எடுத்து கொடுத்தாலாம் கூப்பிடணும். அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து கையில் கொடுத்து எழுத வச்சு ஆனா, அந்த ஆனா தான் இங்கே நான் நிற்கிறேன். ஒரு தமிழாசிரியர் ரொம்ப நுட்பமாக நம்ம வடிவேல் சாயல்லே பேசுவார். என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா, புத்தகம் வச்சுருக்கீங்களா, இப்படி தான் பேசுவார். காமெடியாக இருக்கும், நகைச்சுவையாக அழகாக பேசுவார். அப்போது எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் போட்டி, ரெண்டு பேருக்கும் அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கும். மார்க்கில் சண்டை வரும், பேச்சில் சண்டை வரும். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, யாராவது பேசுனா எழுதி வைக்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டார். ஒரு தடவை நான் அந்தம்மா பேரை எழுதி வச்சேன், அந்தம்மா பேசிச்சு எழுதி வச்சேன். அந்த பொண்ணை ஒன்றும் பொண்ணலை பாருங்க, அந்த காலத்திலே பெண்களை அடிக்க முடியாதுன்னு இருந்திருக்கு. அப்புறம் என் அந்த பொண்ணுடைய டேம் வரும்போது என் பேரை எழுதி வச்சிருச்சு, நான் பேசவே இல்லை. எங்கள் வாத்தியார் முன்னால் நிற்கிறோம், சரியா இவர் வடிவேல் தானே என்ன பண்ணிட போகிறார் அப்படின்ட்டு நிற்கிறோம். நான் இப்போ இவங்களை அடிக்க போகிறேன் இப்படி சொல்கிறாரு, பயம் வருமா? கிட்ட போய் நின்னா முதுகில் ஒன்று வச்சார், புலேர்னு மூச்சு கொஞ்ச நேரம் நின்று போச்சு. அட கடவுளே, அந்த அடிதான் எனக்கு படியாய் அமைந்தது. அந்த அடிதான் இன்னைக்கு என் ஆசிரியர் பேர் மு சேதுராமன் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்க, மற்ற ஆசிரியர்களும் ஞாபகம் இல்லை. அதை வந்து
தயவு செஞ்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமான சிலபஸ் சொல்கிறத விட மற்றதையும் சேர்த்து நம்ம கவனம் எடுக்கணும். இந்த தமிழை காப்பாற்றுற பெரும் பொறுப்பை இந்த இடத்த தவிர தகுதியாக நாடா எதுவுமே கிடையாது சொல்கிறதுக்கு. தயவு செஞ்சு தமிழை காப்பாற்றுங்க, தாய்ப்பாலுக்கு உயிர் கொடுங்க. இந்த அருமையான வாய்ப்பு இன்னும் நிறைய பேசலாம், நேரங்கள் ரொம்ப ரொம்ப பெரு நேரத்தில் எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.